Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake. ஹலோ நண்பர்களே, நான் உங்க சார். இந்த உலகத்தில் வந்து பல மர்மமான விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் அதில் வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து விட கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு சில விஷயத்துக்கு விட கண்டுபிடிக்க முடியாமையும் இருக்காங்க. அண்ட் மிஸ்ட்ரியிலே 15 மிஸ்ட்ரியிலேயே ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறது தான் ஈஸ்டர்ன் ஐலாண்டு. இதை பற்றின விடையை தான் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எப்படி கண்டுபிடிச்சாங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம அந்த ஈஸ்டர்ன் ஐலாண்டை பற்றி பார்க்கலாம். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கடல் பயணம் மேற்கொண்டாங்க. கடல் பயணம் மேற்கொண்டாங்கன்னா எப்படி, இப்போ வந்து பொதுவாகட்டும் வந்து வெள்ளக்காரங்க வந்து கடல் பயணம் கொண்டுறாங்கனாலே வேற ஒரு நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வணிகம் அப்படி ஏதாவது பண்ணிட்டு அங்கே உள்ள நாட்டை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கைப்பற்றுறது. அதுக்கு சிறந்த உதாரணமே நம்மளுடைய இந்தியாவே எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வணிகம் பண்ணுறதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை அப்படியே ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒவ்வொரு இதாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் அங்கே உள்ள ஒரு சில பேரை வந்து வேறு வேறு இடத்துக்கு அனுப்புவாங்க, இந்த மாதிரி போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது தான் 1722 ஆண்டு ஏப்ரல் 5 தேதி ஜாக்கப் ரோக்வின்னு சொல்கிற ஒரு டச்சின ஒரு கடற்படை வீரரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனுப்பியிருக்காங்க. அந்த வீரர் வந்து அவங்களுடைய சகோதரர்கள் மற்றும் அவங்க மொத்தம் 223 கப்பல் பணியாளர்களையும் சேர்த்துட்டு 3 கப்பலில் வந்து கடலில் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தூரம் போகிறாங்க, ஒன்றும் தெரியலை. அப்புறம் சரி ஓகேடா, ஒரு 1000 கிலோமீட்டர் தூரம் போகுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அப்பவும் ஒன்றும் தெரியலை. அப்போ மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2000 கிலோமீட்டர் தூரம் போகிறாங்க. போகும்போது ஒரு தீவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தீவை அவங்க பார்க்குறாங்க. அந்த தீவில் வந்து ஒரு 12-13 அடி நீளம் உள்ள ஒரு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து தாக்க போகிற மாதிரி அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மேல்கொண்டு முன்னேறி போகிறாங்க. போகும்போது எந்த ஒரு அசைவும் இல்லை, இன்னும் முன்னேறி போகும்போது தான் தெரியுது அது எல்லாமே ஒரு சிலைகள்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த கடற்கரை வீரர் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு சிலையும் கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா 10 மீட்டர் நீளமும் அண்ட் 80 டன் எடையும் கொண்டு இருக்கேன். அண்ட் ஒவ்வொரு சிலையும் எப்படி செஞ்சுருக்காங்கன்னா தலை முதல் இடுப்பு வர சொல்லி செஞ்சுருக்காங்க. அண்டு மொத்தம் அந்த தீவில் வந்து 887 சிலைகள் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இந்த தீவு எங்கே இருக்குன்னா பசிபிக் லேண்ட்லேயே தங்கக்கூடிய நிலைமையாயிருச்சு. கடைசியில் அங்கேயே அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த தீவில் வந்து 2 குழுவாட்டு சொல்லி இருந்திருக்காங்க. அது எப்படி அவங்க 2 குழுவாக பிரிஞ்சிருக்காங்கன்னா, இப்போ வந்து பொதுவாக நம்ம குழுக்கள்லாம் எப்படி பிரிப்பாங்க, பொதுவாட்டு ஒரு சில இது வந்து கருப்பு வெள்ளையிட மக்கள் அதே மாதிரி மதத்தால் பிரிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சில ரீசனால தான் பிரிவாங்க. அண்ட் பட் அங்கே எப்படி பிரிஞ்சிருக்காங்கன்னா நீளமான காதுகள் குறுகிய காதுகள் உள்ள மக்கள் சொல்லி இருந்திருக்காங்க. நீளமான காதுகள் ஒரு குழுவாகவும் குறுகிய காதுகள் இருக்கவங்க ஒரு குழுவாகவும் பிரிஞ்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா நீளமான காதுகள் உள்ளவங்க வந்து ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிட்டும் அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தான் ஆட்சி செய்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த குறுகிய காதுகள் உள்ள குழுவை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு அடிமைகளாகவும் அவங்களுக்கு வேலை செய்வங்களாகவும் மாற்றியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நீளமான காதுகள் உள்ள குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை போல ஒரு சிலையை வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட ஆணையிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களும் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, சிலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சிலை எப்படி செய்கிறாங்கன்னா அங்கே வந்து அப்போ வந்து 3 எரிமலைகள் இருந்திருக்கு. அந்த எரிமலைகளில் உள்ள சாம்பல்கள் அண்ட் அங்கே உள்ள கற்களை வச்சு தான் சிலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இப்படி செஞ்சுட்டு இருக்கோம், ஒவ்வொரு சிலைகளும் வேறு வேறு இடத்துல இருக்குது. அண்ட் இந்த இது எப்படி இந்த வேறு வேறு இடத்துக்கு மூவ் ஆயிருக்கும், கிட்டத்தட்ட 80 டன் இருந்திருக்கு. அண்ட் அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு அனிமல்ஸும் அந்த காட்டில் இல்லை, அண்ட் எந்த ஒரு வெஹிக்கல்ஸும் இல்லை. இப்படி இருக்கிற டைமில் அந்த சிலைகளை வந்து அவங்க எப்படி நகர்த்தி இருப்பாங்க அண்ட் எப்படி செஞ்சுருப்பாங்கங்கிறது வந்து ரொம்பவே மர்மமான ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து ஏலியன்ஸ் வந்திருக்கலாம், ஏலியன்ஸ்னால அந்த சிலைகள் வந்து நகர்த்தி வச்சிருக்கலாம் அண்ட் செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை மறுக்கிறாங்க. ஏன்னா அங்கே உள்ள சிலைகள் எல்லாமே அங்கே உள்ள மண்களாலையும் அண்ட் அங்கே உள்ள கல்லாலையும் தான் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது ஏலியன்ஸ் செய்ய வாய்ப்பு இல்லை அண்ட் ஏலியன்ஸ் ஒரு விஷயமும் இல்லைங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சிலைகள் எப்படி நகப்பட்டப்பட்டிருக்கு அண்ட் அங்கே உள்ள மக்கள் எப்படி அவங்க வாழ்ந்திருப்பாங்க, அது எப்படி செஞ்சுருப்பாங்க, அண்ட் இப்போ ஏன் அந்த மக்கள் வந்து அழிஞ்சாங்கங்கிறத வந்து காரணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க, பட் யாராலையும் முடியலை. ஆனால் கலிஃபோர்னியா நாட்டில் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டும் அண்ட் ஹவாய் நாட்டில் உள்ள ஒரு சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து அந்த இடத்தீவுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 12 அங்கே இருந்து 18 குழுவாக பிரிஞ்சு அவங்க வந்து அந்த ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிலைகளுடைய இடுப்பு சைடு எப்படி இருக்கும்னா
ஒரு அரை வட்டம் மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து தலையில் வந்து ஒரு கயிறு ரெண்டு கயிறு கட்டியிருக்காங்க, லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று கட்டியிருக்காங்க. அண்ட் அந்த சிலை சாயாமல் இருக்கிறதுக்கு பேக் சைட்லேயும் ஒரு கயிறு கட்டியிருக்காங்க. அது ஒவ்வொரு சைடு அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மூவ் பண்ணும்போது அந்த சிலை வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க இந்த மக்கள் வந்து இந்த சிலையை வந்து மூவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி தான் அவங்க வந்து ஒவ்வொரு மலை பகுதியும் அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் அதை தள்ளி வச்சிருக்கணும்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மக்கள் அதே மாதிரி அந்த சிலைகள் எப்படி விழாமல் இருக்குங்கிறதுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு நார் மாதிரி இருக்கிற ஒரு புல் வந்து அங்கே இருந்திருக்கு. இப்போ அது இல்லை, பட் அந்த காலத்தில் அது இருந்திருக்கு. அது இருக்கும்போது அந்த சிலைகளை வந்து விழாமல் தாங்கி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே அது உதவியாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த மாதிரி விஷயத்த இனி எந்த ஒரு மக்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது அண்ட் எப்படி வந்து ஒரு எந்த ஒரு மக்களாலையும் உருவாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு யுனெஸ்கோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக சொல்லி மாற்றியிருக்காங்க. 1995 மாற்றியிருக்காங்க. அண்ட் அங்குள்ள சிலைகள் எப்படி இருக்கும்னா நீளமான மூக்கு, அகலமான கண்ணங்கள், மிக நீளமான காதுகள்னு சொல்லிட்டு இப்படி அங்குள்ள சிலைகள் இருக்கும். அண்ட் இவ்வளோ அழகாட்டு வடிவமைச்சு அந்த மக்கள் வந்து எப்படி அவங்க அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது அந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து இந்த எல்லா சிலைகளும் செய்கிறதுக்காக அங்கே மரங்களை வந்து வெட்டியிருக்காங்க. வெட்டும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மரங்க அந்த மண்ணுகள் எல்லாமே ரொம்பவே லூஸாக இருக்குது. அண்ட் அங்கே வந்து நிறைய மழை வெள்ளம் ஏற்பட்டதுனால அந்த மண் எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கு. அண்ட் இதனால் அங்கே வந்து அங்கே எந்த ஒரு விவசாயமும் செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிச்சுது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அடுத்த மீன் பிடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லா மரத்தையும் வெட்டினதுனால அவங்களால படகுகள் எதுவும் செய்ய முடியலை. ஸோ அதனால் அவங்களால மீன் பிடிக்க முடியலைன்னு சொல்லி உணவு பற்றாக்குறை ரொம்பவே அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு மக்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட ஆரம்பிச்சது, சண்டையும் நடக்க ஆரம்பிச்சது. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் என்ன வந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷனை கொன்னாதான் நம்மளால் உயிர் வாழ முடியும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை கொண்டு அந்த மனுஷனுடைய மாமிசத்தை எடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அழிய ஆரம்பித்தாங்க. இது வந்து அங்கே ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து வெள்ளைக்காரன் போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து ஒரு ரெண்டு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அந்த மக்களுக்கு. ஒரு கிஃப்ட் என்னென்னா மதத்தால் அந்த மக்களை வந்து பிரித்தாங்க. அது என்னென்னா அங்கே போனது மொதல் ஒரு சர்ச் கட்டினாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த சிலைகளை வணங்கக்கூடாது அண்ட் இங்கே உள்ள சிலைகளுக்கு வந்து நீங்கள் வந்து முரண்பாடாக இருக்கணும், இது வந்து தப்புன்னு சொல்லிட்டு அவங்க மதத்தால் ஒரு சில பேர் பிரித்தாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் எப்படி இருந்தாங்கன்னா அங்கே வந்து டிசென்ட்ரி அண்டு ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு வகையான நோய் வந்து புதுசாக அங்கே உருவாக ஆரம்பிச்சுது. ஸோ இது மூலயமா அங்கேருந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமான மக்கள்கள் இறக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த வெள்ளைக்காரன் வெளியே வரும்போது அங்கே உள்ள ஒரு சில மக்களை வந்து அடிமைகளாட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அங்கே உள்ளவுடைய மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சதாக சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா இன்னும் ஒரு சில பேர் வந்து அங்கே வந்து இன்னும் மக்கள்கள் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேறு வேறு இடத்துல அந்த இன மக்கள் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இப்படி தான் இங்கே உள்ள மக்களும் அழிஞ்சிருக்காங்க. அண்ட் இந்த ஈஸ்டர்ன் ஐலாண்டும் இப்படி தான் உருவாகிருக்கு. அண்ட் இதோடைய கதையும் இதுதான் சொல்லிட்டு அந்த ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்னதுன்னா அங்கே உள்ள இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அழிச்சாங்க. அந்த சிலைகள் செய்கிறதுக்காக அங்கே உள்ள மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சு தான் அவங்க சிலைகள் செஞ்சாங்க. அதனால தான் அவங்க அழிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் அது அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் அதே தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு வந்து நிறைய இயற்கை வளங்களை அழித்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இதனால் பாதிப்பு யாருக்கு? நமக்கு தான். ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய இயற்கை வளங்களை நம்ம பாதுகாத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்வும் செழிப்பாகவே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எந்த கதைக்கு பின்னாடி நம்மளும் அதில் பங்குபெற்றிருக்கோங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை யோசித்து நீங்கள் இனியாவது நம்ம இயற்கை வளங்களை அழிக்காமையும் ப்ளஸ் இன்னும் இயற்கை வளங்களை மேம்படுத்தினா நிச்சயமாக நம்ம வாழ்வு முன்னேறும்னு சொல்லிட்டு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டுறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள், பல மர்மமான விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாய் பாய்.